வணக்கம் ஸ்ரீ. இந்த இப்போ ரீசண்டாக நம்ம வந்து ஹரித்வார் வர ஆத்மாக்களின் சங்கம் மூலிமா ஒரு ட்ரிப் போயிருந்தோம். இது வந்து ஆன்மீக சுற்றுலா தான். நம்ம மாஸ்டர் கூட வந்திருந்ததுனால இதோட பரிணாமமே கம்ப்ளீட்டாக வேறே ஆயிடுச்சு. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புதுமலர்ச்சி முகாம்னு சொல்லிட்டு மாஸ்டரோடய நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதில் ட்ராவல் பண்ணதுலே இதில் வந்து நார்த் இந்தியா போனதுனால என்னால் ஒரு தராசில் அங்கே இருக்கிற ஆன்மீகமும் இன்னொரு தராசில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குற ஆன்மீகத்தையும் வைக்க முடிஞ்சு என்னால் அப்படி பார்க்க முடியுது. அந்த ஒரு சில சின்ன புரிதல்களை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ வந்து வசதிகளோடு இருக்கோம், எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த நிலையிலே இருக்கும்போது தெரியாது. நம்ம எப்போ அதை விட்டு வெளியில் போகிறோமோ அப்போ ஓ அதுவே இவ்வளோ பெட்டராக இருந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு புரியும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த ஆன்மீகம் சுற்றுலா நார்த் இந்தியா போகும்போது. ஹரித்வார் போனோம், ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ் போனோம். ரிஷிகேஷில் ஒரு ஆசிரமத்தில் தங்குறோம். அந்த ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ணுறவங்க, அந்த ஆசிரமத்தை நிர்வகிக்கிற ஒரு நபர் இருந்தார், பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து எங்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை, சம்பிரதாயங்க, அந்த அங்கே வழிமுறை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குரு கிட்ட குறைஞ்சது 11 வருஷம் வந்து ஒரு சிஷ்யன் சேவை பண்ணாதான் அந்த குரு தன்னோட சிஷ்யனாகவே அவர் வந்து ஏற்றுப்பாங்க. அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அதுக்கப்புறம் தான் தீட்சை மாதிரி கொடுத்து அவங்கள வந்து சிஷ்யனாகவே கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த 11 வருஷம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும். குருக்கு வந்து என்ன பண்ணாலும் சேவை பண்ணணும், அவங்க அடித்தா வாங்கிக்கணும், திட்டுனா வாங்கிக்கணும், என்ன பண்ணாலும் அவங்க குரு கூட இருக்காங்களா அப்படின்னு 11 வருஷம் செக் பண்ணுறாங்க. அவள் 11 வருஷம் சாதாரண டைம் இல்லை, 11 வருஷத்தை ஒருத்தன் செலவு பண்ணி தான் குருக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை அவன் வந்து வாங்குறான். அவள் எவ்வளோ பெரிய டைம், 10 வருஷத்தில் நம்ம என்னென்னமோ பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஒரு ஒரு அந்த மாதிரி தான் அந்த படிநிலையை வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பீப்புளுக்கு வந்து ஒரு கோலையில் அவங்க வந்து உச்சத்தை பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. அது ஏன் சொல்ல வரன்றது பின்னாடி நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற நபர்கள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம், இந்த சம்சார பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த சுகங்கள்லாம் அனுபவிக்கிற விஷயங்கள் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் பிரிவினர் வந்து நாகா பிரிவினர், சம்திங் நாகா பாபாஸ்ன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற ஒரு ஹையர் பொசிஷனில். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை அந்த 11 வருஷத்தை கடந்து வர சிஷ்யன் வந்து நீ என்ன ஓகேவா, அவனுக்கு நீ வந்து சிஷ்யர் ஆயிடுறியா, நாகா பாபாவை ஆயிடுறியா, ஓகேவா அவனுக்கு, நீ வந்து இப்போதைக்கு பிரம்மச்சரியா இருக்க, என் கூடியே இருக்க, ப்ராக்டிஸ் பண்ணுற, நீ வந்து யோகி, அந்த சன்னியாசியா இருக்க, மகா சன்னியாசின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், மகா சன்னியாசியா இருக்க, இப்போ நீ வந்து ஒரு நாகா பாபாவை ஆகுறியா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் சுரக்கும்ல, ஆண்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் சுரந்து அவங்க பெண்ணோட நினைவு வரும்ல, பெண்ணை பார்க்கலனாலும் அந்த பெண்ணோட நினைவு வரும். அவங்க பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சேஞ்ச்னால அந்த சென்ஸ் வந்து வரும்ல, அந்த சென்ஸ் வந்து அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, அதை சரி பண்ணிடலாம், அது ஓகேவா அப்படின்னு குரு கேட்குறது தான் அதோட அர்த்தம். அது எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் அந்த நரம்பு இருக்கும், அந்த நரம்பு டெஸ்டோஸ்டரான் சம்மந்தப்பட்ட அந்த நரம்பு வந்து இழுத்து கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டா எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும். ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு அது சரி, ஒரு ப்ரெக்னென்சியில் வரக்கூடிய வழிக்கு அதை கம்பேர் பண்ணலாம். பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் வழி. அதை கட் பண்ணி விட்டுட்டா அவங்க வந்து அந்த கங்கை ஆற்றுலேயே வந்து இருக்க சொல்லிடுவாங்களாம். கடுமையான பணி இருக்கும், அப்போ தான் அந்த வந்து அந்த அந்த விஷயமே நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி அந்த நிலையில் இருக்கிற, அது மாதிரி கட் பண்ணிட்டு உயிரோட அந்த நிலையில இருக்கிறவங்க தான் அந்த குருமார்கள், நாகா பாபான்னு சொல்லுவாங்க. அவரு தான் இவருக்கு ஒரு ஒரு சீடரா இருக்கிறவருக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவன் கம்ப்ளீட் பெயின்ல வந்து அவன் அப்படியே இருப்பான். கம்ப்ளீட் பெயின் இருக்கும், ஒரு ஒண்ணுமே இல்லாம அந்த கங்கை ஆற்று படுகையிலேயே அவன் வந்து கிடப்பான். கிடந்து அதை தாண்டி அந்த பெயினை மீறி, அந்த பெயினால நிறைய பேர் வந்து செத்து போன அனுபவம் விஷயங்களும் நிறைய இருக்கான் அப்படின்னு அந்த அந்த பர்டிகுலர் பர்சனே சொல்கிறாரு. அவரோட குரூப்ஸ்லேயே நிறைய பேர் இந்த வழி தாங்க முடியாமல் இறந்துருக்காங்க, கட் பண்ணும்போதே இறந்துருக்காங்க, பெயின்னால் எக்ஸ்ட்ரீம் பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்காது. ஸோ மறுபடியும் வந்து இந்த வாழ்க்கையில் இருக்கலாம்.
ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணலாம். அப்படி ஆன்மீகத்தை அவங்க என்ன பயிற்சி பண்ணுறாங்க, அப்படி நீங்கள் தியானம் செய்கிறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போதும் அவங்களோட கூட இருந்து பார்க்கும்போதும் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சில ஏம நியமங்கள் பண்ணுறாங்க. காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க, மற்றபடி நார்மலாக சமைக்கிறாங்க, போயிட்டு வராங்க, நிர்வகிக்கிறாங்க, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு தேஜஸ் இல்லை, ஒரு 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 சோகம் இருக்குது அவங்களுடைய, ஒரு பயங்கரமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது, அந்த பெயினை தாங்கி அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுனால வரக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கும்ல, ஒரு கான்ஃபிடென்ஸ்னு சொல்லலாம், அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. மற்றபடி அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கங்கை ஆற்றை மையப்படுத்தி தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கங்கை ஆற்றுல குளிச்சுருந்துருச்சா பாவம் போயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். மற்றபடி எல்லாமே பக்தி ரிலேட்டடாக தான் இருக்காங்க. யாரும் பெருசாக யோசித்து அனலைஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு அங்கே யாருமே இல்லை. நீங்கள் அதனால தான் அங்கே கோஷங்கள் வந்து பெருசாக இருக்கிறதா நான் உணர்கிறேன். எங்கே போனாலும் கங்கை மாதாக்கி அப்படின்னா எல்லாரும் ஜெய் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு 100 பேர் இருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்தே போயிருக்கீங்க, கங்கை மாதாக்கி ஜெயன்னு ஒருத்தன் சொல்லிட்டானா போதும், மிச்சம் இருக்கிற 99 பேரும் உடனே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் மறுபடியும் சொல்ல 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 ஜெய் ஜெயின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புள் வந்து ஒரு யோசிக்க தெரியாத பயங்கர இன்னோசண்டான ஒரு ஃபாலோவர்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அப்படியே அவங்களும் பண்ணுவாங்க. கங்கை மாதத்தில் குளிச்சுட்டு இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறது, அவங்க சரி தப்பு அப்படிங்கிறதுக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், இல்லை இப்பயும் கூட நம்ம அப்படி இருந்திருக்கலாம், அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டாம். பட் அவங்க நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் என்ன அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இது சொல்லியிருக்கோம். இன்னொரு ஏரியாஸ் இருக்குது, அது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ கிடச்சிருக்கு, தெரியாமல் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை அப்படி ஜஸ்ட் லைக் தட் பார்க்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு மொத்தமாக. சரி ஆன்மீகம்னா என்ன, அதோட உச்சனா என்ன, சமாதினா என்ன அப்படின்ற வந்து நம்ம கொஷினே அவங்ககிட்ட கேட்க முடியல. அந்த மாதிரியான ஒரு ஒரு இதில் தான் இருக்காங்க. இந்த மாதிரி நான் பூஜை பண்ணுறேன், கோயில் கட்டியிருக்காங்க, சிவலிங்கம் இருக்குது, பூஜை பண்ணுறேன், எனக்கு எல்லாம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால் அது அங்கே ஆன்மீகம்ன்ற ஸ்தலம் தான் இருக்குது, அது வந்து ஸ்தலம். எல்லாருமே ஆன்மீகத்துக்காக எண்ணத்தோடு போயிருக்காங்க, அங்கே எல்லாம் ஒரு கூட்டமாக வசிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் ஆன்மீகம் ரிலேட்டடாக அங்கே எதாவது நடந்துச்சு அப்படின்னா அந்த அந்த ஒரு அந்த ஒரு அதிர்வோ அந்த ஒரு பூகம்பமோ அது அங்கே வந்து ஏற்படலை. அங்கே இருக்கிற கோயில்ஸ் எல்லாமே பெயிண்டிங்காகவும் இதுவாகவும் தான் இருக்குது. அந்த அந்த ஒரு சிலையில் கூட ஒரு உயிரோட்டம் இல்லை. இங்கே ஒரு சிலை வடிச்சானா எப்படியோ அதில் உண்மையாலுமே ஒரு மனுஷன் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பெண் இருக்க மாதிரியே இருக்கும், ஒரு அதில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி பெருசாக எதுவும் அங்கே நம்ம பார்க்க முடியல. எனர்ஜெட்டிக்காகவும் இல்லை. நிறைய ரிவர்ஸ் இருக்குது, ரிவர்ஸில் அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ரிவர்ஸ் ஆப்வியஸாக எல்லா இடத்துலையும் இருக்கிற ரிவருக்கு உண்டான வைப்ரேஷன் இருக்குது. அந்த அதனால தான் பீப்புள் அப்படி இருக்காங்க, மக்கள் அப்படிதான் இருக்காங்க. அங்கே அங்கே இருக்கிற ஆன்மீகம் வந்து பக்தி சார்ந்ததாக இருக்குது. யோகாசனம் பண்ணுறவங்களே ரொம்ப ரேர்னு தான் நினைக்கிறேன். ஏம நியமங்களை பர்ஃபெக்டாக அவங்க வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸாக யோசிச்சு செய்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உண்டான விஷயத்தை அவங்க பண்ணுறோம். சிம்பிளாக வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்க விஷயம் வந்து அது ஒரு பிரம்மாண்டம் இல்லையா? அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பக்தி இருக்குது, அவங்களுக்கு வந்து கர்மயோகம் இருக்குது. ஆன்மீகம்ன்றது என்னோட புரிதல் என்ன அப்படின்ட்டு, நான் இது வரைக்கும் மாஸ்டரோட ட்ராவல் பண்ணதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். எதையும் எதிர்த்து நம்மளால் போராட முடியாது, போராடவும் கூடாது. நம்ம நம்மளுக்கு வந்து மூக்கு சுவாசம் பிரச்சனையாக இருக்குதுன்னு, சுவாச மூக்கோட வாசனை உணரக்கூடிய அந்த உணரிகள் வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுறது. கண் பார்வை தான் பிரச்சனையாக இருக்குது, கண் பார்க்குறதுனால தானே இதெல்லாம் நடக்குது. கண்ணை புடிங்கி போட்டால் அது அதெல்லாம் நடந்துருமா? அதே மாதிரி தான் இந்த நரம்பை கட் பண்ணிட்டு ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உங்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோனை ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு தன்மை, அது ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்னபிலிட்டி இல்லை. அது அந்த இன்னபிலிட்டி வந்து அதை வந்து ஒரு ஆன்மீகம்னு சொல்கிறது வந்து ஒரு பரிணமிக்காத முதிர்ச்சி அடையாத ஒரு ஆன்மீகம் தான். அந்தளவுக்கு தான் அங்கே நம்மளால் பார்க்க முடியுது.
இங்கே வந்து நம்ம மாஸ்டர்கிட்ட நம்ம பயிற்சி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெருசாக நம்ம எதையுமே இழக்கலை. சொல்லப்போனால் நம்ம ஃபேமிலியில் இருக்கோம், வேலைக்கு போகிறோம், எல்லாமே சாப்பிட்றோம். ஒரு சராசரியான ஆன்மீகத்தில் இல்லாத ஒரு மனுஷன் என்னென்னலாம் அனுபவிக்கிறானோ அதை அத்தனையும் நம்ம அனுபவிக்கிறோம், அத்தனையும் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து ஆன்மீகத்தில் தொடர்ச்சியாக முன்னேறிக்கிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுடைய விழிப்பு நிலையோ, உங்களுடைய செயல்பாடோ, உங்களுடைய வாழ்க்கையோ, உங்களை சுற்றி இருக்கிற தன்மையோ எல்லாமே மாறிட்டு வரதை நம்மளால் உணர முடியுது. மற்றவங்களாலும் அது கிட்டத்தட்ட உணர முடிகிறது. அப்படின்னா நம்ம வந்து ஒரு கட்டத்தில் சாதாரண மனுஷங்களோட இருக்கோம், சாதாரண மனுஷங்க மாறியே இருக்கோம், ஆனால் வந்து தொடர்ந்து ஆன்மீகத்தில் முன்னேறிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அங்கே நீங்கள் நார்த் சைடு போனால் தான் அது தெரியும். ஒருத்த வந்து கம்ப்ளீட்டாக அவன் வாழ்க்கையே இழந்துட்டான். இன்னொருத்த வந்து வாழ்க்கையை தூக்கி போட்டு அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். ப்ராக்டிஸ் பண்ணுறக்கான ஒரு 2 வருஷம் இல்லை, 15 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் செத்து போகிற கண்டிஷனில் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்காங்க. அந்த பீப்புள் வந்து அவன் ஆன்மீகத்தில் முன்னேறி இருக்கானா அப்படின்னா அவன் கம்பேர் பண்ணுறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. இப்போ என் பக்கத்தில் ஒருத்தவன் முன்னேறி இருக்கான், அவனை மாதிரி என்னால் முன்னேற முடியலன்னா அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், சரி நீ சொல்லிக் கொடு அப்படின்னு காலில் நம்மளால் விட முடியும். ஆனால் அப்படி ஒரு நபரே அங்கே இல்லை. அங்கே வந்து ஒரு 10,000 பேர் அந்த நிலையிலேயே இருக்காங்க. அப்படின்னா அவனுக்கு என்ன நடந்திருக்கு, இனிமேல் என்ன இதோட உயர்நிலை என்ன இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு 10,000 பேர் இருக்கானா, ஒருத்தன் வந்து அங்கே அதோட ஒரு நெக்ஸ்ட் படியில் இருக்கிறவன் ரேர் தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக அவன் வந்து தாக்கப்பட்டு கொன்றுருவாங்க. இங்கே மகா கும்பமேளாவில் போயிட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற 100,000 பேர் சேர்ந்து உங்களை வந்து கொன்றுருவாங்க. அதுக்கு வந்து ஒரு லாஃபுல் இதெல்லாம் கிடையாது, லாவோ போலீஸோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்குள்ளேயே அவங்க வரமாட்டாங்க. இந்த பாபாஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரியான மகா கும்பமேளாவில் கூடுறவங்களை தடுக்கிறதுக்கும் அவங்க பண்ணுற வன்முறையை இது பண்ணுறதுக்கும் அங்கே யாருமே கிடையாது. அவங்க சொல்கிறது தான் சட்டம். அதனால் அந்த பீப்புள் வந்து எந்த அளவுக்கு ஆன்மீகத்தில் முன்னேறியிருக்காங்கன்றது அவங்க தான் சொல்லணும். அப்படின்றக்கப்போ அது எப்படி நம்ம அங்கே வந்து பரிணமிக்காத ஒரு ஆன்மீகம் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா லிவிங் என்லைட்மெண்ட்டுன்றது ஒரு ஒரு காலத்தால் வந்து எப்படி சொல் முதிர்ச்சி அடைந்த ஒரு ஆன்மீகம். ஒருத்தன் வந்து ஞானம் அடைஞ்சிட்டா அவன் வந்து இப்படி இருக்க மாட்டான், அவன் வந்து போயிடுவான். அவனால் வந்து இது கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு ஒரு என்லைட்டட் எக்ஸ்பீரியன்ஸை இந்த பாடிக்குள்ளே நம்ம வைக்கணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு 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 சயின்ஸ் தான், அது ஒரு பெரிய சயின்ஸு. அதை வந்து ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சு, யார் கண்டுபிடிச்சா என்னன்னு தெரியல, இந்த பூமிக்கு வந்துருச்சு, அந்த நாலேஜ் பூமிக்கு வந்துருச்சு. ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கு. முன்னாடி இருந்தவங்களாம் அப்படி இருந்து அப்படிலாம் இல்லை. ரொம்ப லேட்டாக வந்த சயின்ஸ் வந்து ஒருத்தங்க எடுத்து அதை வாழ்க்கையோடு இணைச்சி தன்னோட இருக்கிற அத்தனை பேருக்கும் அவன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு ஜீனியஸால தான் முடியும். அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒருத்தன் தனக்கு கிடைச்ச என்லைட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை தன் பாடிக்குள்ளே வச்சுருக்கான், தன் பாடி இழந்துராமல் கண்டெயின் பண்ணி வச்சுருக்கான். அது இல்லாமல் இன்னொருத்தனுக்கு வந்து அதே மாதிரி என்லைட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அது பாடி உசுரெலாம் பிச்சுக்கிட்டு போகாமல் அதே பாடியில் வச்சு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து கண்டெயின் பண்ணி வச்சுருக்கான். அப்படி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம இந்த வாழ்க்கையோடு இருக்க முடியுது, ஆன்மீகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற முடியுது. நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளோட ஆன்மீகம்னா ஒரு கடவுள் தன்மைனா என்ன அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். பார்த்துட்டு அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா கூட இல்லை அது ஒன்று இருக்குது அதுதான் அப்படிங்கிறது நம்ம யோசித்து முடிவெடுத்து ஸ்டேபிளாக ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அனுபவமாக நம்மளுக்கு வந்து ஒருத்தங்க கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த அனுபவமாக கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். நான் ஒருத்தர் வந்து மாஸ்டர் வந்து ஒருத்தருக்கு உங்களுக்கு எனக்கு வந்து அந்த அனுபவத்தை கொடுக்கும்போது அங்கே மாஸ்டர் வந்து ஒரு சாகர வேதனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். அது ஒரு எதுலேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஒரு 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 மனுஷன் வந்து அதை கடத்துகிறாங்க. எனக்கும் உங்களுக்கும் இல்லை, 1,000 மக்களுக்கு வந்து அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு மைண்டாலேயோ சாதாரண ஒரு பாடியாலேயோ கொடுக்க முடியாது. ஜீனியஸ் அது வந்து வேற ஒரு பரிணாமத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஒரு அறிவாற்றினால தான் அதை பண்ண முடியும். சாதாரணமாக அதை பண்ணிட முடியாது. அப்படியான ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு.
அதே மாதிரி நம்ம பக்தி யோகத்திலே ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அவர் கொடுக்குறாரு, அவர் மாஸ்டர் ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஆன்மீகம் அப்படியே இங்கே வந்திருக்கும். அப்படி வரல, நம்மளுக்கு முன்னாடி இருந்த பல ஞானிகளும் அப்படி வந்து அவங்க அதை பண்ணலை. அவங்க வந்து கர்மயோகத்தை சொல்லி கொடுத்தாங்க. ஞான யோகத்தை அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது. ஒன்று வந்து செய்ய சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சு 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 ஒரு என்லைட்டடாக இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் செய்யும்போது பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம். அது வந்து க்ரியேட்டிவாக இருக்கும், அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அது வந்து இந்த இந்த உலகத்துக்கோ, இந்த மக்களுக்கோ, இந்த பிரபஞ்சத்துக்கோ பயனுள்ள வகையில் இருக்கும். அப்படி தான் அது அந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அசைவுகள் எல்லாமே அப்படி மாறிடுறத அந்த விஷயத்தில் நீங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதுதான் அந்த 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 கர்மயோகத்தில் சுற்றி நம்மளை சுற்றியும் நிறைய மாற்றங்கள் நடக்குது, நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுது, இந்த வாழ்க்கையோடு இணைஞ்சு இருக்க முடியுது அப்படிங்கிற போது அங்கே அந்த அதுதான் அந்த கர்மயோகமாக இருக்குது. அப்படியே நம்ம இருக்க 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 நிறைய விஷயங்கள் செய்ய 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 நம்ம மனதுக்குள்ளே வந்து மனது தானாகவே முதிர்ச்சி அடையுது. நம்ம ஞான யோகத்தை தானாலாம், கர்மயோகம் சரியாக பண்ணால் ஞான யோகம் தானாக நடக்கும், பக்தி யோகம் கரெக்டாக பண்ணால் கர்மயோகம் தானாக நடக்குது. அந்த கர்மயோகம் நல்லா கரெக்டாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது அதுக்குள்ளே தான், அந்த கர்மயோகத்துக்குள்ளே தான் ஞான மார்க்கம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது. அந்த கர்மயோகத்தை சரியாக பண்ணுறவன் தானாகவே முதிர்ச்சி அடைகிறான். தானாகவே அவனுக்கு ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா 100 விஷயத்தோட புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. அந்த ஒரு விஷயத்தில் 100 விஷயம் வந்து முழுமையாயிடுது, சரியாயிடுது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த கர்மயோகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த 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 கர்மயோகத்தை பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் சாதாரணமாக பண்ணிட முடியாது. ஒருத்தவங்களோட தள்ளல் வேணும், ஒருத்தவங்க வந்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து ஓகே இப்படி தான்ப்பா, இதுதான்ப்பா கர்மயோகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துரும். அடுத்த அடுத்த நிலைக்கு நம்ம போகவே மாட்டோம். ஒருத்தன் வந்து பக்கத்துல இருந்து ஒன்று கை பிடிச்சிருக்கணும், இல்லை வந்து பின்னாடி இருந்து எட்டி உதைக்கணும். இந்த ரெண்டு வேலையும் நம்மளுக்கு மாஸ்டர் பண்ணிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேகமோ இல்லையோ, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முன்னேறிட்டே இருக்கோம். அது நம்மளால் நிச்சயமாக மறுக்க முடியாது. அப்போது நம்ம அடுத்தது போகும்போது ஞான மார்க்கத்துக்கு உண்டான விஷயங்கள் தானாக இதில் நடந்துருது. ஞான மார்க்கம் உங்களுக்கு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளாலேயே நம்மளுக்கு என்ன செட் ஆகுதோ அதை வந்து நம்மளே வந்து பிடிச்சிப்போம். அதுதான் அந்த ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அது பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், அது தானாகவே அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுது. இந்த எல்லா பரிணாமத்துலேயும், பரிணமிக்கிற முதிர்ச்சி நிலையிலையும், இந்த நான் ஸ்டேஜ் சொல்கிறோம்ல, இந்த எல்லா ஸ்டேஜும் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் கர்மயோகத்தில் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பக்தி யோகம் இருக்குது, ஞான யோகம் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, முழு முயற்சியோடு செஞ்சுருப்பீங்க, எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் அதை செஞ்சுருப்பீங்க, அது இன்னொருத்தர்கள் பயனுள்ளது வகையில் செஞ்சுருப்பீங்க. பக்தி யோகம் வந்துருச்சு, கர்மயோகம் வந்துருச்சு, அவங்க அனலைஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க, ஞான யோகம் வந்துருச்சு. அனலைஸ் பண்ணதில் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, அந்த புரிஞ்ச ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் பல 100 விஷயத்தை வந்து சால்வ் பண்ணிடுறீங்க. ஞான யோகம் வந்துருச்சு, அதில் பெஸ்ட் வே என்ன, எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு பர்டிகுலர் வழி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்படி தான், இதுதான் என்னோட ஸ்டைல், எனக்கு இப்படி இப்படி பண்ணால் என்னால் ஈஸியாக அதை பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அந்த முதிர்ச்சி வரும்போது அதுவே ராஜயோகமாக மாறிடுது. அந்த மாதிரியான பரிணாம வளர்ச்சியை செய்கிறதுக்கு ஒரு மகா பெரிய ஒரு ஞானியால் தான் முடியுது. அந்த மாதிரி ஞானியை வந்து அந்த மாதிரி ஜீனியஸோ, அந்த மாதிரி ஒரு யோசிக்கிற நிலையிலையோ, அந்த பாதையில் இருக்கிறவனையோ, இல்லை அதை நோக்கி முயற்சி பண்ணுறவனையோ நார்த் இந்தியாவில் பார்க்கறது வெரி 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 ரேர். நம்மளுக்கு வந்து சவுத் இந்தியாவில் அது கிடச்சிட்டு, அதனால நம்ம அதை சுற்றியே இயங்குறதுனால நம்மளுக்கு வந்து அது ரேராக இல்லையான்னு கூட எனக்கு சவுத் இந்தியாவில் சொல்ல முடியல, நம்ம நம்ம தமிழ்நாட்டில் அதை சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம நிச்சயமாக ஒரு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நார்த் இந்தியா போயிட்டு வாங்க. போயிட்டு அங்கே இருக்கிற ஆன்மீகத்தை எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம வந்து பயிற்சி பண்ணணும், பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தால் நம்ம இங்கே இருக்கிறது எவ்வளோ ப்ரிவிலேஜ், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அங்கே மாதிரி ஒரு ஒரு 11 வருஷம் குருக்கிட்ட சேவை பண்ணி அந்த குரு ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. போ அதெல்லாம் முடியாதுப்பா, 11 வருஷம் ஆனால் என்ன என்னால் ஏற்ற முடியாது, நீ பண்ணதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இல்லை நீ வந்து சரியாக எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினச்சிட்டேன்னா 10 வருஷம் வேஸ்ட். நான் இன்னொரு குருமார்கிட்ட போய் மறுபடியும் 10 வருஷம் இருக்கணும். இப்போ 20 வருஷம் கழிச்சு தான் அவனால் வந்து தீட்சையே வாங்க முடியும். தீட்சைனா என்னன்னே அவனுக்கு தெரியாது, அவன் கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது, கொடுக்குறவங்க கரெக்டாக கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி 11 வருஷம் 20 வருஷம் இருந்து அடுத்த நிலைக்கு வந்தவன் தான் அவன் தீட்சையை கொடுக்க போகிறான். அவன் வந்து இந்த நிலையை அடைஞ்சான் அப்படின்றதுக்கெலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. வாங்குறவனுக்கும் தீட்சை வேணா என்னன்னே தெரியாது, அவனும் அப்படியே வாங்கிட்டு அதான் அதுதான்
வந்து நம்ம சிஷ்யன் தான், சிஷ்யனாக வந்து கன்வெர்ட் ஆகிட்டோம், இனி நம்மளுக்கு வந்து வாழ்க்கை எல்லாம் இனிமையாக தான் நடக்க போகுது அப்படின்ட்டு அப்படின்னு அந்த சொன்ன நபர் வந்து கொஞ்ச நாள்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அவங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ இருக்காரு. வயிற்றுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஆன்மீகத்தை வந்து எங்கேயோ தவறாக அணுகிறோம் அப்படிங்கிற ஒரு தாட் கூட அவங்களுக்கு வரல. நம்மளுக்கு இதான் இதான்ப்பா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அது சரியா தவறா அப்படின்னு அனலைஸ் பண்றது கூட அங்க வந்து எதுவுமே கிடையாது. இன்னொருத்தங்களை பார்த்து கூட அதை அனலைஸ் பண்ண முடியாது. அதனால மாசான ஒரு பீப்புள் வந்து அதே ஒரு நிலையிலேயே இருக்காங்க. அப்படியே எது இருக்கோ அதான்ப்பா இதான்ப்பா ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்காங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான், அதுதான் மெயினான ஒரு டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்குறோம். நம்மளால் கொஞ்சம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள் எதனாலையோ வந்து அவங்களால யோசிக்கிறது, அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதுனா புத்தி கூர்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு நான் உணர்றேன். நான் அது நான் சவுத் இந்தியாவிலேருந்து வந்ததுனாலையோ இல்லையோ அதெல்லாம் சொல்லலை, பார்த்த வரைக்கும் அப்படி இருக்கிறதா நான் யோசிக்கிறேன். அதனால தான் ஆன்மீகம் வந்து இங்கே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு கோவில்லையும் அவ்வளோ சக்தி இருக்குது, ஒவ்வொரு சிலையிலையும் அவ்வளோ உயிரோட்டம் இருக்குது. இங்கே இங்கே இருக்கிற அந்த எனர்ஜி வந்து அங்கே எந்த கோயில்லையுமே நீங்கள் பார்க்க முடியாது. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான பிளேசஸ் வந்து இங்கே கொட்டி கிடக்கு. அங்கே வந்து நீங்கள் ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதெல்லாம் இந்த கேவ்ஸு இந்த ரிவர்ஸ் ஒட்டி இருக்கிற விஷயத்தில் நார்மலாக இருக்க அந்த இயற்கையோட எனர்ஜி தான் அப்படியே இருக்குது. இதில் மாஸ்டரோட போடும்போது தான் நம்மளால் ஈஸியாக அதை அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. நம்மளுக்கு கிடைச்சிருக்க வந்து ஒரு ஒரு லட்சத்தில் ஒன்று, ஒரு பயங்கர ரேரஸ்ட் ஆஃப் ரேர். ஒருத்தன் வந்து இப்போ எப்படின்னா ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தில் நார்மலான வாழ்க்கை வாழ்கிறது அதுவே கஷ்டம். ஏன்னா அதுவும் அண்டர் ப்ரிவிலேஜ்ட் இருப்பான். ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஒருத்தர் இருக்கும், ஒருத்தனுக்கு எல்லாமே கிடச்சி ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்கிறான், சுகவாசியாக இருக்கான், என்ன கிடைச்சாலும் வந்து மனம் போன போக்கில் வந்து ஓடிட்டு இருக்கான், அவனுக்கு என்ன எதுனே தெரியாது, எங்கெல்லாம் சுகம் இருக்கோ அங்கெல்லாம் ஓடுறான் அப்படின்னா நார்மலாக மனுஷன் அதுவே ரேர். அதுக்கப்புறம் அவன் இல்லை எது சுகத்திலலாம் நம்ம போய் மாட்டும் போதெல்லாம் ரொம்ப சுகம் சுகம் பின்னாடி போகும்போதெல்லாம் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற அந்த அந்த ஒரு இதோடு வந்துட்டு ஆன்மீகத்தை நோக்கி கேட்டுறான். அப்போ என்னமோ இருக்குது, என்னமோ நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுறான். ரேர். அவனுக்கு வந்து ஏதோ ஒன்று சிக்கிருச்சு அப்படின்னா அது ரேர். சிக்கினதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான், அந்த தன்மையிலே இருக்க முயற்சி பண்ணுறான், தன்மையாகவே மாறிடுறான், அது வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அந்த தன்மையிலேருந்து கரைஞ்சி இருந்துடுறான், அதுவும் ரேர். கரைஞ்சிட்டு மீண்டும் வந்து திரும்பி வரான், அதுவும் இன்னும் ரேர். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று சேவ் பண்ணிட்டு செத்து போயிடுறான், அதுவே ரேர். செத்து போகாமல் இங்கேயே அவன் வந்து சமாதி ஆகிறான், செத்து போயும் வந்து பல 100 வருஷத்துக்கு வந்து அவன் சேவை செய்கிறான், அது வந்து இருக்கிறதுலேயே ரேர். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜிலே ஒரு ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு டெக்னாலஜின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லாஸ்ட்டாக இப்போ சொன்ன அந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம வந்து அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் அந்த ஜீவசமாதி அப்படின்னு சொல்கிறோம். நம்ம என்லைட் ஆகிறோம், என்லைட் ஆகிட்டு இந்த பாடியிலே இருக்கோம், இந்த 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 உடல்லையே இருக்கோம். இந்த உடல்லையே இருந்து உயிரோடு வந்து ஜீவசமாதி ஆகிறோம். ஜீவசமாதி உடம்பு இறந்து போயிடுச்சு, உடம்பால் செயலற்ற தன்மைக்கு போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு ஒரு பல 100 வருஷத்துக்கு வந்து அந்த அதிர்வில் இருக்க அந்த அதிர்வுக்குள்ளே வர பல மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் இருப்பாங்க. எப்பயுமே அதாவது எப்பயுமே நான் வந்து பயனுள்ள வகையில் தான் என்னை தகவல் அமைச்சிப்பேன் அப்படிங்கிறது தான் அந்த அந்த ஒரு நிலை. அது இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே வந்து ஒரு உயர்ந்த நிலை அது. அதுவும் இல்லாமல் நான் வாழ்கிற வரைக்கும் என்லைட்மெண்ட்டோடு தான் வாழ்வேன். என்னை சுற்றி எப்பயுமே ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தத்தை நான் இன்னொருத்தனுக்கும் கொடுப்பேன், இன்னொருத்தனையும் ஆனந்தமாக அவனை சுற்றி எப்பயுமே ஆனந்தமான இருக்கிற ஒரு நிலைக்கு வந்து தள்ளுவேன் அப்படின்னு தான் அந்த நிலையிலேருந்து இன்னொருத்தனுக்கு கொடுக்குறாங்க. இன்னொருத்தன் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்காக வழிவகை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒன்ஸ் அது வந்து அது பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது செயின் லிங்க்ல ஏகப்பட்ட பேரை வந்து அதோ அதோட வலையில் வந்து கொண்டு வந்துடும். அது ஒரு பெரிய விஷயம், நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயம். அதனால நம்ம ஆன்மீகத்தை வந்து ரொம்ப வேகமாக வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை. நம்ம வந்து நம்மளோட உடம்புல எது கை காலை அறுத்துக்கிட்டோமா, இல்லை வந்து நரம்பை கட் பண்ணிக்கிட்டோமா, இல்லை வந்து கண்ணு தான் பிரச்சனையாக இருக்கு கண்ணை பிடுங்கிக்கிட்டோமா, அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம வந்து கறி சாப்பிட்றோம், மீன் சாப்பிட்றோம், சைவமாக இருக்கும், அசைவமாக இருக்கும், எல்லாமே பண்ணுறோம். சராசரியான மனுஷன் எல்லாமே பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம பண்ணுறோம்.
ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கும், ஆன்மீகத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற போது அந்த ப்ரிவிலேஜ் தான் நம்ம இங்கே இருக்கிற ப்ரிவிலேஜ்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஆத்மாக்களின் சங்கமத்தில் இருக்கிற ப்ரிவிலேஜ் இதுதான் ஸ்ட்ரீ, அந்த கம்பேரிசன் தான், இதுதான் அந்த கம்பேரிசன். அதனால தான் நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சில பேர் மக்களுக்கு இங்கே வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டாங்க அப்படின்னா இங்கே இருந்து அவங்க வந்து இங்கே இருக்கிற ஆன்மீகம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அதனால தான் நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் எவ்வளோ என்னன்னாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிற மக்கள் வந்து இங்கே வருவாங்க. ஃபாரினர்ஸ் ஒன்ஸ் சவுத் இந்தியா வந்துட்டாங்கன்னா நார்த் இந்தியா பெருசாலாம் போக மாட்டாங்க. காரணம் இங்கே இருக்கிற அந்த அந்த எசன்ஸ் தான், அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற இந்த ஆன்மீகம். அது மற்ற இடத்துல எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியல. இங்கே நம்ம ஆத்மகலன் சங்கமத்தில் இருக்கிறது வந்து வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இருக்கிறதுலே தி மோஸ்ட் பவர்ஃபுல் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுவும் வந்து ஒருத்தரோட கைடன்ஸ்குள்ளேயே, நம்ம எப்பப்போலாம் அதை விட்டு வெளியில் போகிறோமோ தப்புறோமோ அவங்க வந்து கைப்பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஒரு என்லைட்டடாக ஒருத்தர் தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்லைட்டட் ஆகணும், என்லைட் ஆனதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, ஏதோ ஒரு சக்தி தான் அவனை பாதுகாக்கும். அது எல்லா இடத்துக்கும் எல்லா அந்த நிலையில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த மாதிரி அவனை ஒரு சப்போர்ட் தேவை. இப்போ நாளைக்கு வந்து ஆத்மாக்களின் சங்கமத்தில் ஒரு ஞானம் அடைகிறாங்க அப்படின்னா அப்போது ஆத்மாக்களின் சங்கமும் முழுமையாக அவருக்கு வந்து பொறுப்பேற்கும், எனர்ஜெட்டிக்காக பொறுப்பேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் என்னோட புரிதலில் நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் வந்து அவன் இறந்து போகாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்கிறது வந்து ஆத்மாக்களின் சங்கமும் முழுமையாக பாதுகாக்கும். ஏன்னா அவன் நார்மல் மனுஷனையும் பாதுகாக்குது அப்படின்னா அவர் என்லைட்டட் ஆக போகிற என்லைட்டட் ஆன ஒரு சோலை வந்து அப்படி விட மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக நிச்சயமாக விட மாட்டாங்க. ஏன்னா அந்த சோலுக்கு அது அந்த பாடிக்கு அந்த மைண்டுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை, அது கண்டிப்பாக இந்த ஆத்மாக்களின் சங்கம் கொடுக்கும் அப்படின்னு மாஸ்டர் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருக்கோம் பாருங்கள், ஒருத்தர் என்லைட் ஆகி செத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிறைய மக்கள் வந்து அப்படி இறந்து போயிருக்காங்க நிறைய பேர். அதனால தான் நம்மளோட என்லைட்டட் பீப்புளோட எண்ணிக்கை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் என்லைட்டடாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்காங்க. காரணம் இந்த மாதிரி நிறைய பீப்புள் இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரியும் நடக்காமல் அதுக்கு தான் நம்ம ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு பெரிய ஒரு ஒரு புரிதலின் கீழே வந்திருக்கு, ஒரு பெரிய ஒரு பயனுள்ள வகையில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனம். அதுக்குண்டான ஒரு சின்ன பதிவு தான். ஓகே ஸ்ரீ, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையும் நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு புரிஞ்ச விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் எதுவும் நிறை குறைகள் இருந்தாலோ தவறுகள் இருந்தாலோ உங்களுடைய சுய உங்களுடைய செல்ஃப் அனலைசிஸ் மூலிமா அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். தவறாக இருந்துச்சுன்னா உங்களையும் திருத்துங்க, முடிஞ்சால் என்னையும் திருத்துங்க. நன்றி ஸ்ரீ. என்ன புண்ணியம் செய்தேனோ